ரத்னா ஃபேன் ஹவுஸின் ஆடி அள்ளுபடி ஆஃபரில் மூன்று மிட்சுபி ஏசி வாங்கினால் பிரீத்தி ஜடாயிக் மிக்சர் மற்றும் குக்கர் இலவசம். 0% பஜாஜ் ஃபின்சர்வில் வாங்கலாம். நம்பர் ஒன் டீலர் ரத்னா ஃபேன் ஹவுஸ் டிநகர். சட்டசபையில் ஜெயலலிதா தாக்கப்பட்ட சம்பவத்தில் திருநாவுக்கரசர் சுயநலத்திற்காக மாற்று பேசுகிறார் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறினார். ஒரு திருநாவுக்கரசு என்ற ஒரு மனிதர் உலகத்திற்கு தெரிகிறார் சொன்னார். அவர் வாழ்நாள் முழுவதும் நன்றி கடன் பட்டிருக்க வேண்டியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான். ஆனால் அதை விடுத்து இன்றைக்கு உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் செய்கின்ற அந்த செயலை வந்து அருமை அண்ணன் திருநாவுக்கரசு அவர்கள் செய்ய வேண்டாம். ஏனென்று சொன்னால் ஒரு ஒத்த சீட்டு இன்னைக்கு திரும்பவும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஆக வேண்டும் என்ற அந்த ஒரு நப்பாசை இருக்கும். அந்த ஆசை இருக்கட்டும் ஒரு பக்கம், ஆனால் அதற்காக ஒரு வரலாற்று சம்பவத்தை வந்து மறைத்து உண்மைக்கு புறம்பாக ஒரு பொய்யை வந்து சொல்வது என்பது உண்மையிலே வந்து திருநாவுக்கரசனுடைய அந்த ஒரு செயல் என்பது ஒவ்வொரு தொண்டன் இப்படிப்பட்டவர் வந்து ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே கடந்த காலத்தில் இருந்ததை நினைத்து ஒரு வருத்தப்படக்கூடிய விஷயமாகவும் வேதனைப்படக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் நிச்சயமாக வந்து நாம் பார்க்க முடியும். ஒரு கருப்பு நாள் என்று சொல்லக்கூடிய மார்ச் 25 1989 ஒரு பெண் என்று பாராமல் தலைமுடியை பிடித்து இழுத்து அடித்து காலால் எட்டி உதைத்து சேலையை பிடித்து இழுத்து எந்த அளவுக்கு வந்து ஒரு இம்சைப்படுத்த முடியுமோ ஒரு துன்பத்தை தர முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு பெண் என்று பாராமல் அவ்வளவு கடுமையான அளவுக்கு வார்த்தைகளை மைக் ஆஃப் பண்ணிட்டு வார்த்தைகளை பார்த்தா ஒரு காது கொடுத்து கேட்க முடியாத அளவுக்கு வந்து ஒரு ஆபாச வார்த்தைகள் அந்த அளவுக்கு வந்து ஆபாச வார்த்தைகள் நம்ம அங்கே அரங்கேற்றி ஒரு உயிரே வந்து போய்விடுன்ற நிலையில் அம்மாவை பொறுத்தவரை வந்து அன்னைக்கு வந்து வெளியேறினாங்க சட்டமன்றத்தில். இதே திருநாவுக்கரசர் அன்றைக்கு என்ன திருவாய் மலர்ந்திருக்கார் அதை நீங்கள் வந்து ஒரு பார்க்கணும். நீங்கள் இப்போ அவருடைய பேட்டியை நான் படிக்கிறேன். நான் எங்களை தாக்கிவிட்டு நாங்கள் தாக்கியதாக சொல்வது கருணாநிதியுடைய கற்பனை. திருநாவுக்கரசு கடும் தாக்கு துச்சாதனர்கள் துரியோதனர்கள் துரியோதன யாரு கருணாநிதியை மென்ஷன் பண்ணுறாரு. துரியோதன யாரு கருணாநிதி. துச்சாதனன் யாரு திரு துரைமுருகன் மென்ஷன் பண்ணுறது அவர் குறிப்பிடுது. துச்சாதனர்கள் துரியோதனர்கள் விரைவில் அழிவார்கள் என்றும் எச்சரிக்கை சொன்னது யார் இது திரு இதே திரு திருநாவுக்கரசர். திருவாய் மலர்ந்தது மார்ச் 25 1989 இந்த சம்பவம் நடைபெற்ற பிறகு அவர் திருவாய் மலர்ந்த ஒரு கருத்து இது. அப்புறம் சொல்கிறாரு முதல் மந்திரியை அடிக்கவோ அவரது கண்ணாடியை உடைக்கவோ யாரும் செல்லவில்லை யாரும் செல்லவில்லை. யார் முதல் மந்திரி திரு கருணாநிதி. எங்களை தாக்கும்படி கூறிவிட்டு கருணாநிதி சென்று விட்டார். சொல்கிறது யார் திரு திருநாவுக்கரசு. அப்புறம் அதுக்கு அர்த்தம் சொல் நிறைய இருக்கு நிறைய சொல்லியிருக்கார். அவர் விரைவில் அழிவுன்ற ஒரு தலைப்பில் இந்த சம்பவம் நடைபெற்றவுடன் சமாதானம் செய்ய வந்த காங்கிரஸ் தலைவர்கள் மூப்பனர் குமரி ஆனந்தன் ஆகியோருக்கு செருப்படி விழுந்தது. சொல்கிறது யார் திரு திருநாவுக்கரசர். கருணாநிதி ஆபாச வார்த்தைகளால் திட்டினார். கையில் வைத்திருக்கும் பட்ஜெட் கட்டுகளால் எங்களை அடித்தார்கள். புரட்சி தலைவின் சேலையை மந்திரி துரைமுருகன் பிடித்து இழுத்தார். மந்திரிகள் எல்லோரும் துச்சாதனாக நடந்திருக்கிறார்கள். இது சொன்னதெல்லாம் திரு திருநாவுக்கரசு. இப்படி ஒரு பெரிய அளவிற்கு வந்து அன்னைக்கே வந்து அவர் வந்து மார்ச் 26 இந்த பேப்பரில் ரிப்போர்ட் ஆகிருக்கு. ஆனால் 25 நடந்த சம்பவம் அது அவ்வளோ வந்து உண்மையை வந்து மறைத்து திரித்து இன்றைக்கி அவர் வந்து எம்பி சீட்டு இந்த கூட்டணியில் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்கின்ற வேலையாக திருநாவுக்கரசர் செய்தது என்பது இந்த உலகத்திற்கு தெரிய வேண்டும் என்பதற்காக வரலாறு மறைக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறோம். பாருங்கள் அது எந்த அளவுக்கு அம்மா வந்து வராங்க பாருங்கள்.